சர்க்கரை நோய்ங்கிறது புதிய நோய் இல்லை. கிட்டத்தட்ட 2000 வருஷமாகவே சர்க்கரை நோய் உலகத்தில் இருந்திருக்கு. ஐரோப்பாலையும் அதை பற்றி பதிவு இருக்கு, தமிழ்லையும் இருக்கு. அந்த காலத்தில் வந்து சிறுநீர் கழிப்பதுங்கிறது இன்னைக்கு இருக்க மாதிரி டாய்லெட் ஃபெசிலிட்டிலாம் இல்லாத காலங்களில், 2000 வருஷம் முன்னாடிலாம் வயலோரங்களில் வரப்போகிறவங்களில் அவங்க போய் சிறுநீர் கழிக்கிறாங்கன்னா அந்த சிறுநீர் கழித்த இடத்துல எறும்பு மொக்கிறத எழுதுறாங்க. எப்போ சங்க இலக்கிய காலத்திலே இருக்கு. இங்கே அதே மாதிரி பண்ண மாதிரி ஐரோப்பிய மன்னர்கள் காலத்திலையும் அங்கேயும் அதை பற்றி எழுதுறாங்க. எப்படி எழுதுறாங்கன்னா, யூரோப்ல எல்லாம் வந்து ஒவ்வொரு மன்னனுக்கும் வெளிய ஆரம்பிச்சான்னா அவனோட யூரினை டேஸ்ட் பண்ணதுக்குன்னு யூரின் டேஸ்டர்ஸ் அப்படின்னு ஒருத்தர் நம்ம அப்பாயின் பண்ணி வச்சிருக்காங்க. அவன் தினம் தினம் யூரினை டேஸ்ட் பண்ணி பார்த்து ஐயாவுக்கு இனிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவானான். அது வந்து 2000 வருஷம் முன்னாடி இங்கேயும் அதே மாதிரி இருந்திருக்கு, நம்ம ஊர்லயும் அதே மாதிரி இருந்திருக்கு. அப்ப ஏன் சொல்ல வரேன்னா, சர்க்கரை புதிய வியாதி இல்லை, ரொம்ப நாளாவே இருக்கு. இப்ப அதிகமாயிடுச்சு. இப்ப ஏன் அதிகமாயிடுச்சு? நம்மளுடைய உடல் உழைப்பு குறைஞ்சிருச்சு, ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாயிடுச்சு, நம்ம சாப்பிடக்கூடிய ரொம்ப குளுக்கோஸ் லெவல் சர்க்கரை அதிகம், காப்ஸ் நிறைய சின்ன பிள்ளையிலே நிறைய காப்ஸ் வந்து எடுத்து எடுத்து அது அதிகமாயிருக்கு. இப்போ புதுசாக WHO கண்டுபிடிச்சிருக்காங்க ஏர் பொல்யூஷன் வந்து டயபெட்டிஸ் அதிகமாகுதுன்ட்டு, இப்படி பல புதிய காரணங்கள் கண்டுபிடிக்கிறாங்க, இதனால எல்லாம் வருது. அப்போ என்ன பண்ணணும்? முதல்ல இந்த காரணிகளை தடுக்கணும், நம்ம உணவை சரியாகணும். ஒரு காலத்தில் வந்து 1700 நினைக்கிறேன், பிரெஞ்சு ஒரு டாக்டர் வந்து அவர் டயபெட்டிக்கு பெரிய ஃபேமஸ், அங்கே இருக்கிற யூரோப்பில் இருக்க பெரிய ஜமீன்தார் அவங்கெல்லாம் அவர்கிட்ட போவாங்களாம். அவர் ட்ரீட்மெண்ட் என்ன தெரியுமா? ஜெயிலில் போட்டுருவார். பேஷண்ட் வந்தவொடனே அவனுக்கு சுகர் தெரிஞ்சு அவர் ரூமில் போட்டு அடைச்சிருவாங்க. 10 நாள் அவன் சாப்பாடு இல்லாமல் அடித்து உடஞ்சுமே சுகர் குறைஞ்சிடும், திருப்பி அனுப்பிடுவாங்க. அப்படி குறையலன்னா இன்னொரு ட்ரீட்மெண்ட் என்னென்னா, ஹார்ஸ் ரைடிங், 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் அவனை வந்து குதிரையில் ஓட விட்டுருக்காங்க. அப்படி இதெல்லாம் அந்த காலத்தில் ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. ஆனால் இன்னைக்கும் அதுதான் ட்ரீட்மெண்ட்டு, ஆனால் கொஞ்சம் ஸ்டைலாக வேறு மாதிரி மாற்றிருக்கும். ஜெயிலில் போட்டு வைக்கிறது இல்லை, ஆனால் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் எடுத்துக்கோங்க, ஜிஎம் ஃபுட் எடுங்க, அப்புறம் வந்து பாலியோ எடுத்துக்கொள்ளுங்க, அப்புறம் வந்து கீட்டோஜெனிக் டயட் எடுத்துக்கொள்ளுங்க, இப்படி ஏதோ ஒரு உணவு திட்டத்துக்குள் கண்டிப்பாக வரணும். நிச்சயமா உங்களுக்கு எது சாத்தியமோ, டயபெட்டிக் மேனேஜ்மெண்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஃபுட் ஒன்லி. ஃபர்ஸ்ட்டு உணவை கட்டுப்படுத்தாம சுகரை எந்த மருத்துவமும் கட்டுப்படுத்த முடியாது. அது இன்சுலின் இருந்தாலும் சரி, சித்த மருத்துவமாக இருந்தாலும் சரி, ஆயுர்வேதம், முதல்ல உணவு. உங்களுக்கான உணவை மிக தெளிவாக தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்க. நாங்கள் ரொம்ப ஓரளவுக்கு இணக்கமாக எல்லாருக்கும் ஒத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதா பார்க்கறது இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங். காலையில் 9 மணிக்கு ஒரு லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டு, ஒரு 5 மணி 5:30 மணிக்கு ஒரு ஃபுட்டு. இது இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கிறத இப்போ வந்து MIT உங்கள் ஊர் பாஸ்டனில் MIT தான் அதை பெருசாக ப்ரொமோட் பண்ணுறான். ஆனால் அது எங்கள் ஊரில் சமணர்கள்னு இருந்தாங்க. அவங்க வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சமணர்கள் வந்து சூரிய ஒளி உடிச்சோடனே ஒரு சாப்பாடு, சூரிய ஒளி மறைஞ்சோடனே ஒரு சாப்பாடுன்னு அந்த காலத்தில் எழுதி வச்சிருக்காங்க. அந்த அதே உணவு தான் இன்னைக்கு கொஞ்சம் அது ஒரு ஃபேஷன் வார்த்தைகளோட வந்துருச்சு. அந்த காலை உணவு மாலை உணவுன்னு வச்சுட்டு அதுலேயும் காப்ஸை ரொம்ப குறைச்சிடணும். காப்ஸ் மீன்ஸ் சிம்பிள் காப்ஸை. நீங்கள் நிறைய காய்கறி எடுங்க, நிறைய பழம் எடுங்க, நிறைய கீரை எடுத்துக்கொள்ளுங்க, அரிசியை குறைச்சி வச்சுங்க. ஒரு 5 இட்லியை வச்சுட்டு சட்னியை தொட்டு தொட்டு சாப்பிடாம நிறைய காய்கறி வச்சு ஒரே ஒரு இட்லி வச்சு சாப்பிடுங்க, தப்பு இல்லை. வெஜிடபிள் வந்து நிறைய எடுத்துக்கொள்ளணும், நிறைய கூட்டு, நிறைய காய். நான் அதிகமாக சொல்லுவேன், இட்லி சட்னியை விட சாம்பார் இட்லி பெட்டர்ப்பா. ஒரு குளம் மாதிரி சாம்பாரை வச்சுட்டு அதுக்குள்ளே ஒரே ஒரு இட்லியை போட்டு சாப்பிட்டீங்கன்னா அட்லி வயிறு நிரம்பிடும். அந்த ரைஸில் இருக்கிற அந்த காப்ஸ் வந்து குறைவாக தான் இருக்கும், ஆனால் சாம்பார் வயிறு நிரப்பிடும். அப்படி சாப்பிடுங்க. ஆமாம், அதே மாதிரி காய்கறி கீரைகள் நிறைய வச்சு அரிசியை குறைச்சிக்கணும். இது ஒன்று. சாப்பிட்ற அரிசி கண்டிப்பாக இட்லிலாம் வெள்ளையாக இருக்கக்கூடாது, கருப்பு இட்லியே சாப்பிடுங்க. நல்ல கருப்பு துளி உளுந்து போட்டு கருப்பு அரிசி ப்ரௌன் ரைஸில் அரைச்சி சாப்பிடுங்க, தப்பே இல்லை. சாதம் ப்ரௌன் ரைஸாக இருக்கட்டும், ரெட் ரைஸாக இருக்கட்டும், மாப்பிள்ளை சம்பா குதிரைவாளி அப்படி ஏதாவது சாப்பிடுங்க. சிறுதானியங்களை வந்து ரைஸாக வச்சு சாப்பிடுங்க, அப்படி ஒரு உணவு வச்சுக்கோங்க. அந்த சிறுதானியமும் அரிசியும் கூட அளவு குறைவாக இருக்கணும், அதை மறந்துடக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். இதை தாண்டி ஃபங்க்ஷனலாக சில பிவரேஜஸ், ஆவாரை குடிநீர் குடிக்க சொல்கிறோம். ஆவாரை பூத்திருக்கு சாவாரை கண்டதுன்னு, அது மட்டும் இல்லை, ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருத தோலும் மிருதடரொக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானேன்னா என்ன அர்த்தம்னா, நான் சொன்ன பாட்டுல 8 மூலிகை பேர் இருக்கு, ஆவாரை கொன்றை நாவல் மருதம் கோஷ்டம் கடலெழிஞ்சில், இதெல்லாம் சேர்ந்த அந்த மூலிகையை போட்டு கஷாயம் குடிச்சேன்னா காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும்னு முடிக்கிறான் அந்த பாட்டு. ரொம்ப அழகான பாடல். காவிரி நீர் எப்படி இருக்கும்? இனிப்பா இருக்கும். உன் யூரின் வந்து இனிப்பா இருந்ததுன்னா அந்த காவிரி நீரும் வத்தும். கடல் நீர் எப்படி இருக்கும்? உப்பா இருக்கும். அது வந்து புரோட்டீன் உரியா, உன்னுடைய டயபெட்டிக்ல புரோட்டீன் நிறைய கலந்து போச்சுன்னா அதுவும் சரியாகும், இதுவும் சரியாகும். இந்த பாடல் எழுதி பல வருஷம் இருக்கும். இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேசிக் மெடிக்கல் சயின்சஸ்ன்னு சென்னையில இருக்கு, அவங்க ஆராய்ச்சி பண்ணி சொல்றான்.
குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்டைஸ் அதாவது பிளட் குளுக்கோஸ் சாப்பிட்டோடனே குளுக்கோஸ் ரத்தத்துக்கு வந்துருது. அந்த ரத்தத்துல இருக்கிற குளுக்கோஸ செல்லுக்குள்ள தள்ளுற என்சைம்ஸ் தூண்டுற பணி இந்த ஆவாரி குடிநீர் இருக்குன்றலாம். அதாவது நம்ம சாதாரணமா பயன்படுத்துற மெட்ஃபார்மின், கிளைபன் கிளைமேட், லைக்ளோசைடு மாதிரி வேலையை இந்த ஆவாரை கஷாயமும் செய்யுது. அப்ப அந்த ஆவாரை கஷாயத்தை காலையில ஒரு டீயா குடிக்கலாம், இல்ல சாயந்தரம் ஒரு டீயா ரெகுலரா குடிக்கிறவங்க வச்சுக்கோங்க. கருவேப்பிலை பொடி தினமும் சாப்பிடுங்க, கருவேப்பிலை சட்னி சாப்பிடுங்க, வெந்தய பொடி எடுத்துக்கொள்ளுங்க. நல்லா கருவேப்பிலை வெந்தயம் ரெண்டையும் கூட ஒன்னாக்கி வறுத்து பொடி பண்ணி வச்சு ஒரு டப்பால வச்சுட்டு ஒரு அரை அரை ஸ்பூன் எடுத்துக்கொள்ளுங்க. ஒருபோதும் சர்க்கரை வேண்டாம், வெள்ளை சர்க்கரை வேண்டாம், எந்த இனிப்பு பண்டங்களும் வேண்டாம். நடுராத்திரியில ஃப்ரிட்ஜை திறந்து ஒரு சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு போனா சுகர் கண்ட்ரோலே ஆகாது. கொஞ்சோளதான் அப்படின்னு ஒரு பாதுஷாவை சாப்பிட்டுட்டு அப்புறம் அந்த குரங்கு புட்டை சாப்பிட்ட மாதிரி புட்டு புட்டு கொஞ்சம் தான் சாப்பிட்டேன்னு நினைச்சு முழுசையும் வேலை போடுற ஒரு தன்மை, அதான் பாதி சாப்பிட்டோமே முழுசையும் போட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இல்லாம இனிப்பை முழுசா விளக்கணும். வெள்ளை சர்க்கரை வேண்டவே வேண்டாம், மைதா வேண்டாம். ரொம்ப கோதுமை உணவுனா நல்ல ஹோல் கிரெயினா இருக்கக்கூடிய கோதுமை உணவை எடுத்துக்கணும். இப்படியான உணவு திட்டத்தை நம்ம கரெக்டா வைத்துக் கொள்ளணும். இதை வச்சுட்டு இதெல்லாம் தாண்டி டயபெட்டிஸும் அஜிடேட்டட் மைண்டும் ரொம்ப முக்கியமானது. இஃப் யூ ஹாவ் அஜிடேட்டட் மைண்ட் யூ கான்ட் வின் ஓவர் டயபெட்டிக். சாப்பிட்றதே நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா யாருக்கு சுகர் வருதுன்னா அரக்க பறக்க சாப்பிட்றவங்க தான் சுகர் வரும். ரொம்ப வேக வேகமா நான் ஒரு தடவை நியூயார்க்ல நியூ ஜெர்சில இருந்து நியூயார்க்கு போனேன். அங்கே ரெண்டு மூணு டனல் வழியா போறாங்க, ஒரு கையில ஸ்டீரிங்கை பிடிச்சிட்டு இன்னொரு கையில ஒரு இதை வச்சுக்கிட்டு பிரிண்டை வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் போன்ல அதுல டிராபிக் இருக்கா இதுல டிராபிக் இருக்கா இப்படி போயிடலாமா அப்படி போயிடலாமான்னு அவங்க காலை உணவை சாப்பிட்டுட்டே ஆபீஸுக்கு போற மாதிரி என்னோட ரிலேட்டிவ்ஸோட போனேன். எனக்கு சங்கடமா இருந்துச்சு, அவன் காலை சாப்பாடு சாப்பிட்றானா, இவனுக்கு சாப்பாடு என்னத்தை போய் சேரும். தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க. மிக ரசித்து ருசித்து சாப்பிடுவது வந்து இப்ப நொறுங்க தின்றால் 100 வயதுன்னா என்ன அர்த்தம்னா நொறுங்க வாயில வந்து பற்களால் நொறுங்கி உங்களோட உமிழ்நீரில் இருக்கக்கூடிய சலைவரி அமிலேஸ் சாப்பாடோட சேர்ந்து கூடாகி அது ஒரு லிக்விட் ஸ்டேஜுக்கு தான் தொண்டையிலிருந்து கீழே போகணும். முழுங்கினீங்கன்னா நடக்காது. அப்போ நல்ல ஒரு அருந்தியது அற்றது போற்றி உனேன்னு நான் வள்ளுவர் மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது. அப்ப என்ன அர்த்தம், இதுக்கு கீழே போனா அருந்தியதா லிக்விடா தான் இருக்கணும், லிக்விடா தான் அருந்த முடியும், இல்லைன்னா தின்றது அற்றது போற்றி உண்டின்னு சொல்லியிருப்பானே, அப்படி சொல்லல, அருந்தியது. அப்ப கூழாக்கி சாப்பிடணும், அப்பதான் வாயில இருக்கிற அந்த சலைவரி அமிலேஸ் உள்ள போகும். அப்போ பொறுமையா சாப்பிடணும், ரசிச்சு அந்த சுவைபட சாப்பிட்டு அந்த சாப்பிடும் போதே நம்ம நல்லா நமக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்தவங்களுக்கு நன்றி சொல்லி அவங்கள பாராட்டி அந்த சுவையை ரசிச்சு சாப்பிட்டோம்னா மனம் நல்லா இருக்கும். அந்த பரபரப்பான மனம் அஜிடேட்டட் மைண்ட் வந்து ஹைப்பர் கிளைசிமிக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ மனம் அமைதியா இருக்க அகைன் நான் வந்து நல்ல மூச்சு பயிற்சி செய்யுங்க. அவங்களுக்கு கபாலபாதி செய்யக்கூடாது, கபாலபாதி பித்தத்தை உயர்த்தும். அவங்களுக்கு சீத்தளி பிராணாயமா வாய் வழியா மூச்சை விட்டு மூக்கு வழியா வெளியே விடுது, நாக்க சுருட்டி இப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி சீத்தளி பிராணாயமம். இது மாதிரி பயிற்சிகளை செஞ்சு நல்ல தியான பயிற்சிகளை செஞ்சுட்டு உணவுகளை இப்படி பண்ணோம்னா நிச்சயமா அதுக்கப்புறம் மருத்துவம், மருத்துவங்கிறத நம்ம தவிர்க்க கூடாது. மருத்துவம் வந்து உங்களுக்கு ஒருவேளை நவீன மருத்துவம் எடுக்கிறீங்கன்னா அந்த மருத்துவர் சொல்றபடி உணவை இப்படி வச்சுட்டு எடுத்தீங்கன்னா அவர் படிப்படியா மருந்து குறைச்சிருவார். சித்த மருத்துவம் எடுத்தா சித்த மருத்துவத்துல நாங்க மதுமேக கஷாயம் ஆவாரை குடிநீர் நிறைய மருந்துகள் வச்சுக்கோம். ஒவ்வொருத்தர் நாடி பார்த்து அவருடைய உடல் வாக்கு ஏற்ற மாதிரி இந்த மருந்துகளை எடுத்தோம்னா கண்டிப்பா சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தலாம். எனக்கு தெரிஞ்சு எங்க இதை சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். எங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்து ஒரு பெரியவர் இருந்தார், நான் சொல்றது ஒரு 15 வருஷம் முன்னாடி. அவருக்கு வந்து 80 வயசு இருக்கும். அவர் பச்சைப்பன் கல்லூரியில நடந்துட்டு என் கிளினிக் அப்போ வந்து கீழ்பாட்டில் இருந்தது. அவர் நல்லா நடந்துட்டு வருவார், அந்த ஷார்ட்ஸையும் போட்டு ஜீன்ஸ் அந்த ஷூவையும் போட்டு நேராக கிளினிக்ல வந்து பிபி செக் பண்ணுவாரு, சும்மா பேசிட்டு போவார். டாக்டர் இன்னைக்கு காலம் நடந்தீங்களா அப்படின்னு தான் முதல் கேள்வி கேட்பாருன்ட்டேன். அவருக்கு பயந்தே தான் நான் நடக்க பழக ஆரம்பிச்சேன் அன்னைக்கு. அவ்வளவு தூரம் நடை வந்து 80 வயதுல. அவர் வந்து ஒரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு ஐஏஎஸ் அதிகாரியா இருந்து ரிட்டையர்ட் ஆனவர். அவருக்கு 40 வருஷம் அவருக்கு டயபெட்டி. எனக்கு தெரிஞ்ச 1955 or 1960 அவர் டயபெட்டி. அந்த காலத்துல ஒரு மாத்திரை உண்டு, செமி டயனில் அப்படின்னு, டயனில் பாதி மாத்திரை. இப்பெல்லாம் அந்த பரநேஜி டயன் அந்த மாத்திரையே கிடையாது. அந்த மாத்திரை மட்டும்தான் அவர் சாப்பிடுவார். அப்ப இருந்து ஒரு துளி டயபெட்டிக்னால அவருக்கு பிரச்சனை வந்து நான் பார்த்ததில்ல. அவர் என்கிட்ட வருவாரு, பேசுவாரு, பிபி செக் பண்ணுவார், மாத்திரைலாம் சாப்பிட மாட்டாரு, எங்கிட்டயும் மருந்துகள்லாம் அவர் எடுத்துக்கிட்டது இல்லை. ஆனால் அவருடைய உணவு, அவருடைய உடற்பயிற்சியை நான் கண் முன்னாடி பார்த்திருக்கேன். ஒரு துளி, அவர் 93 வயதுல இயல்பா அவரு ஒரு சேஃப் டிபார்ச்சர் மாதிரி கை காமிச்சுட்டு போயிட்டாரு. அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததுக்கு வாழ்ந்து சர்க்கரையினால ஒரு பிரச்சனை இல்லாதவங்களையும் பாக்குறேன். 5 வருஷத்துல எனக்கு கிட்னில பிரச்சனை இருக்கு, ஹார்ட்ல பிரச்சனை இருக்கு, அது இருக்குன்னு பாக்குறோம். சோ வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு. நாம எப்படி உணவை தேர்ந்தெடுக்கிறோம்,
நாம எப்படி மனதை செம்மையாக வைத்துக் கொள்கிறோம் அப்படிங்கிறத வச்சுதான் கரோனாவையும் ஜெயிக்க முடியும், நீரிழிவையும் ஜெயிக்க முடியும். சோ முழு அக்கறை, முழு கரிசனம், முழு மெனக்கடல் இருந்தால் எந்த நோயும் வெற்றி கொள்ளலாம்.